வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. காலில் சங்கிலி, உணவு கொடுக்கப்படுவதில்லை, வன்முறைக்காலாகும் நோயாளிகள். இப்படி திருச்சியில் செயல்பட்டு வந்த தனியார் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்ற காவலர் உட்பட 2 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக புகார் எழுந்திருக்கிறது. தப்பி வந்தவர்கள் கொடுத்த பகீர் வாக்கு மூலம் என்ன? போதைக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தும் நோக்கில் செயல்பட்ட இந்த மறுவாழ்வு மையம் சித்திரவதை கூடமாக இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மையத்தில் சிகிச்சை பெற வந்தவர்களின் காலில் விலங்கு போட்டு உணவு தரப்படாமல் இயற்கை உபாதைகளை கழிக்க விடாமல் சித்திரவதை செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. கொடுமையிலும் கொடுமையாக 2 பேர் உயிரிழந்தது எப்படி? ஒரு வயசு என்ன இவரை போட்டு அடிக்கிறாங்க? 64 வயசு. ஒவ்வொருத்தர் முதலையும் திரும்ப ஒவ்வொருத்தர் அடிச்சதா நீங்க ஒவ்வொருத்தர் நல்ல நகர் அன்பழகன் தெருவில் 2014 முதல் லைஃப் கேர் சென்டர் அறக்கட்டளையின் போதை மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வந்தது. இந்த மையத்தில் கடலூர் மாவட்டம் கண்டமங்கலத்தை சேர்ந்த காவலர் தமிழ்ச்செல்வன் கடந்த மாதம் 28 சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். ஆனால் 36 தமிழ்ச்செல்வன் கடந்த 1 உடல்நலமின்றி உயிரிழந்ததாக மறுவாழ்வு மைய நிர்வாகிகள் அவரது குடும்பத்தாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடலை பெற்று சென்று கடந்த 2 கண்டமங்கலத்தில் இறுதி சடங்கு செய்யும் போது உடலில் காயம் ஏற்பட்டிருந்ததை கண்டு தமிழ்ச்செல்வனின் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனாலும் உடலை அடக்கம் செய்துவிட்டனர். இதையடுத்து சிகிச்சையின் போது மறுவாழ்வு மையத்தில் தாக்கப்பட்டதால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என்று தமிழ்ச்செல்வனின் உறவினர்கள் கடந்த 3 திருச்சி கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஒரு காலெல்லாம் கட்டி போட்டு ஒரு 5-6 கிட்ட இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூம் வந்து ஃபுல்லா லாக் பண்ணிட்டு அது உள்ள ஒரு 10-12 இருக்கிறாங்க. நேற்று ஒரு ஆள் வந்து உடம்பு சரியில்லைன்ட்டு ஃபிக்ஸ் வருதுன்ட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்கிட்ட சொல்லிட்டு மாருதி ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அங்கே அவர் வந்து போற வழியே இறந்தார். லைஃப் கேர் சென்டர் மறுவாழ்வு மையத்திற்கு சென்ற போலீசார் அங்கு விசாரணை நடத்தியதில் 10 கால்களில் விலங்கிடப்பட்ட நிலையில் இருந்தது தெரிய வந்தது. மாத்திரெல்லாம் கை கால்களில் போடப்பட்ட விலங்குகள் அகற்றப்பட்டதும் நோயாளிகள் அனைவரும் ஊழியர்களை தாக்க தொடங்கினர்.
போலீசார் தலையிட்டு சமாதானம் செய்தனர். காவலர் தமிழ்ச்செல்வன் மரணம் தொடர்பாக இயற்கைக்கு மாறான மரணம் என்ற பிரிவில் திருச்சி கே கே நகர் காவல் நிலைய அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர். ஆய்வாளர் சகாயம் அன்பரசன் தலைமையில் தனிப்படை போலீசார் தமிழ்ச்செல்வன் உடல் புதைக்கப்பட்ட கண்டமங்கலம் கிராமத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் புதைக்கப்பட்ட சடலத்தை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. காவலர் தமிழ்ச்செல்வன் மட்டுமல்ல, ஒரே மாதத்தில் இந்த மையத்தில் சிகிச்சை பெற்ற கண்ணன் உள்பட 3 பேர் உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது. இப்போ சேர்த்துவிட்டு ஒரு 20 நாள் இருப்பா, இங்கே வந்து ஒரு 3 நாள் தான்ப்பா இருந்திருக்காரு. 4 நாள் போட்டு அடிச்சிருக்காங்கப்பா, அவர் கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, என்னை வீட்டுக்கு விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுருப்பாருக்கா. சொன்னதை கேட்காம மண்டையில் போட்டு அடிச்சிருக்காங்கப்பா, அடிச்சில மண்டை உடஞ்சிருச்சாப்பா, ரொம்ப ரத்தம் ஊற்றிருக்கு, கொடூரமாக அடிச்சு மண்டை ரெண்டு. இப்போ தான்ப்பா தெரியும், நம்ம கூட இருக்க போகிற சொன்னாங்கப்பா 4-5 பேர். இந்த பிறகு பிள்ளைகளாம் அங்கே உள்ள ஒரு 24 நோயாளி இருக்காங்க. 24 நோயாளி பார்த்தாங்க, அவங்க எல்லாம் காலில் கட்டு, காலை செயின் போட்டு கட்டி, கையை செயின் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டால் அவங்க எதுவுமே சொல்லலையே. அப்புறமா வந்து கேட்கல, ஒரே ஒரு நோயாளி சொன்னாங்க. அவங்க என்னென்னா, அவங்க தமிழ்ச்செல்வன் போட்டு கட்டி போட்டு அடித்தாங்க, 2 நாளைக்கு முந்தைய அடித்து இட்டுட்டு போனாங்க, தூக்கிட்டு வெளில போட்டாங்க, இன்றைக்கி தாங்க தெரியும் செத்துட்டார்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. அவனை திட்டமிட்டு அடித்து கொண்டுட்டாங்க. இங்கே மறுவாழ்வு மையங்கிறதுக்கு நாங்கள் எப்போ உயிர் பழைக்க தான் வர சொன்னோம், இங்கே வந்து கொண்டுருக்காங்க. இதெல்லாமே இன்னொரு கண்ணன் ஒரு பையன் ஒரு 10 நாளைக்கு முடி அதேமாதிரி அடித்து கொண்டுருக்காங்க, தலையெல்லாம் ரத்தமாகி காயம்பட்டு இட்டுட்டு போயிருக்காங்க, அவனும் செத்துட்டாங்க. இப்போ எங்கள் பையன் செத்துதோ பரவாயில்லைங்க, இனிமேட்டு இங்கே யாருக்கும் எந்த இங்கே இருக்க நோயாளிக்கு எந்த உயிர் பாதிப்பும் இழப்பும் வரக்கூடாதுங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்தளவுக்கு பண்ணுறோம். எங்கள் பையன் செத்துட்டு அதில் விட்டுங்க பார்த்துக்கலாம். இன்னும் 24 நோயாளி இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஏங்க எங்களை விட்டுட்டு போயிடுறீங்க, நீங்கள் விட்டு போனவொடனே எங்களை அடித்து கொண்டுடுவாங்க, ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் அடித்து கொண்டுடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கதறாங்க. இதை வந்து இந்த நடவடிக்கை நம்ம கவர்மெண்ட்டு தான் செய்யணும். இங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், இதுவரைக்கும் 10 ஆச்சு. ஒரு வாட்டி கூட வீட்டில் இருந்து வந்து பார்க்குறக்கு அலௌடு கிடையாது என்னை பார்க்குறக்கு. அப்படியே அவங்க வந்தாலும் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இவங்க எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி திருப்ப அனுப்பிச்சிருவாங்க. 15,000 ரூபா ஃபீஸு, முறையான சாப்பாடு கிடையாது. ட்ரீட்மெண்ட்டு வந்து டாக்டருங்கிற பேரில் 2 ஒரு வாட்டி டாக்டர் வருவார், ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க, ஆனால் அதில் உள்ள மாத்திரையோ மருந்தோ எதுவுமே இங்கே சென்டரில் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. காலையில் கஞ்சி சாப்பாடு 2 கரண்டி, அதே மாதிரி மத்தியானம் சாம்பார் சாதம்னு சொல்லிட்டு இந்த இவ்வளோ கொடுப்பாங்க. நைட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தட்டு ஃபுல்லாக சாப்பாடு, ரசம், ஊறுகாய், இதை தவிர எதுவுமே கிடையாது. முதல்ல மாதம் வாரத்தில் 1 முட்டை போட்டாங்க, இப்போ 1 முட்டையும் சுத்தமாக கட் பண்ணிட்டாங்க. தீங்கிற பேரில் வரட்டி கொடுப்பாங்க, அது இந்த இவ்வளோ தான் கிடைக்கும். அது 2வது கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா செயின், அந்த செயினால் தான் அடிப்பாங்க. இந்த செயினால் தான் கட்டி போடுவாங்க, காலிலெல்லாம் கட்டி போட்டுருக்காங்க, கையில் கட்டி போட்டிருப்பாங்க, செயினால் அடிப்பாங்க. செயினாலலாம் வச்சு தான் இந்த இடம்லாம் புண்ணாக இருக்கு. இது மாதிரி நிறைய பேர் வந்து அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 2-3 பேர் செத்து கூட போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட இறப்பெல்லாம் நடந்திருக்குது. இது மாதிரி இந்த மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சையின் போது துன்புறுத்தல் தாங்காமல் தப்பிய காவலர் வெங்கடேசன் சொன்ன பகீர் வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. காவல்துறையில் பணிபுரிகிறேன், தலைமை காவலராக இருக்கேன். நான் இங்கே அந்த சென்டருக்கு வந்து சிகிச்சைக்காக வந்து 2 ஆகுது. இந்த 2 இது 2வது சம்பவம். முதல் சம்பவம் கண்ணன் அவர் உயிரிழந்தார், இப்போ 2வதாக இவரை கடந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையிலேருந்து அடித்து அவர் சித்திரவதை பண்ணி கடைசியில் சனிக்கிழமை சாயந்தரம்லாம் இறந்துட்டார். யார் அடிக்கிறது உங்களை? அதில் திவான்னு ஒருத்தர், அதை விட்டா ரமேஷ், பிரகாஷ், இவங்க 3 பேர் தான். எதுக்காக அடிக்கிறாங்க? அவங்க நம்மளுடைய கஷ்டத்தை, இல்லை எங்களுக்கு என்னால் முடியல கை வழங்க அவுத்து விடுங்க அப்படின்னு சொன்னால் அவுத்து விட மாட்டோம்னு சொல்லி அந்த இதில் பக்கத்தில் யார்ட்டையா ஒரு வார்த்தை பேசிட்டா கூட அடி தான். கையில் விலங்கு போட்டுருவாங்களா? கை விலங்கு, காலையும் விலங்கு, கையிலையும் விலங்கு. எவ்வளோ பேருக்கு இது மாதிரி போட்டுருவாங்க? இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு 2 தாண்டிட்டா அவங்களுக்கு அவுத்து விட்டுறாங்க. 2 வரைக்கும் கையிலையும் காலையிலையும் விலங்கு போட்டுருப்பாங்க.
எவ்வளோ நாள் இருக்க சொல்கிறாங்க? மூணு மாதத்துக்கு மேலே, நான் 8 மாதம் வரைக்கும் கூட இருக்காங்க இப்போ அட்மிஷனில். கண்டிப்பாக பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்த நிலையில் சர்ச்சைக்குள்ளான போதை மறுவாழ்வு மையத்தில் சென்னை மனநல இயக்குனர் உத்தரவின் பெயரில் திருச்சி அரசு மருத்துவமனை மனநல சிகிச்சை பிரிவு தலைவர் நிரஞ்சனா தேவி தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டது. அரசு அனுமதியின்றி போதை மறுவாழ்வு மையம் செயல்பட்டது ஆய்வில் உறுதியானது. என்னோட ரிப்போர்ட் வந்து டீட்டெயிலாக எழுதி என்னோட டைரக்டர் இன்சார்ஜ் சென்னைக்கு நான் அனுப்புவேன். மனநல காப்பகம் டைரக்டருக்கு அனுப்புவேன், அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அந்த பதிவு பண்ண எந்த இதுவும் ரெக்கார்ட்ஸ் இல்லைங்க. இது குறித்து புகாருக்குள்ளான போதை மறுவாழ்வு மைய இயக்குனர் தலைமறைவாகிய நிலையில் அங்கிருந்த ஊழியர் பிரகாஷிடம் கேட்டதற்கு, சிகிச்சையின் போது உடல்நலக் குறைவால் தான் இருவர் உயிரிழந்தனர் என்றும் தாங்கள் யாரையும் அடித்துக் கொள்ளவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். மையத்திற்கு உரிய அனுமதி பெற்றுள்ளதாகவும் அதற்கான ஆவணங்கள் மையத்தின் இயக்குநரிடம் இருப்பதாகவும் பிரகாஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே போதை மறுவாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதுவே மோசமான நிலையில் இருக்கும். அனுமதியின்றி செயல்படும் போதை மறுவாழ்வு மையங்களின் எண்ணிக்கை பெருக காரணம் அடித்து துன்புறுத்துவதை தவிர்த்து மனதளவில் மாற்றத்தை கொண்டு வருவதே சரியான மறுவாழ்வாக இருக்கும் என்று